ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் இன்றைக்கி 25 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடலாம். இதை நம்ம இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம், பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 400 கிராம் சின்ன சின்னதாக கட் பண்ண பிரண்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பெரிய சைஸ் பூண்டை இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பிரண்டை அப்புறம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு பாருங்கள், பிரண்டை நல்லா கலர் மாறி வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆச்சு. இதை நம்ம இப்போ நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கலந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த துவையலை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு. ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.